வெல்கம் பாடி சாராவாடி, நான் உங்க மனோஜ்குமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா தரணி நர்சரி கார்டன் தான் வந்திருக்கோம். இந்த கார்டன் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, இதான்டா ஒருத்தன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் புரியும். இந்த கார்டன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நியூ அயங்கார் பேக்கரி பக்கத்துல இருக்கு, நியர் பை கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்துல இருக்கு. ஸோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம தரணி நர்சிங் கார்டனில் அவுட்புட் செக்ஷன் ஃபுல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. இப்போ இண்டோரில் என்னென்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, நீங்கள் அப்படியே எங்கூட டிராவல்ட்டே வாங்க. என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா என்னென்னு பார்க்கலாம், கண்டிப்பாக நம்ம என்னென்னு சொல்ல முடியாது. ஐயோ, இங்கே பாருங்களேன், எப்பா வீடு தாங்கல. இது நம்ம ஞாபகம் இருக்குங்க, இந்த காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் போகும்போது சைடில் வச்சுருப்பாங்களே, அதாங்க இது. இது பேர் தூஜா. இது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இது நல்லா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வந்த பிறகு அழகாக கட் பண்ணிட்ட பிறகு உள்ளே வந்து அந்த பல்ப் வச்சுனா ரொம்ப அழகாக இருக்குங்க. ஏய் ஜிஜிங்க, வாங்க வாங்க, அதை பாருங்க, ஃபுல்லாக சாமந்தி வெரைட்டி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம அந்த பூக்கடைக்காரங்க நம்ம கூட எடுத்து வரும்போது தான் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ பூ வளரும் போதே பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது. இது இங்கே வச்சிடலாம், வெயிட் தாங்கலைங்க. இங்கே ஒன்று ரெண்டு இல்லை, 1000க்கும் மேற்பட்ட செடி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி தான் இதை பராமரிக்கிறான்னு சத்தியமாக நான் அவங்ககிட்ட தான் கேட்க முடியும். இது நான் ஸ்கூல் டைமில் படிக்கும்போது பார்த்துருக்கேங்க, அந்த மணி பிளான் சொல்லுவாங்களே, அந்த டப்பாவில் வரப்பாங்களே. அப்பா இந்த சைடு ஃபுல்லாக ரோஜா வந்து அழகாக வச்சுருக்காங்க. ரோஜாலேயே ரொம்ப வெரைட்டி இருக்கும் போல், ஒயிட் இருக்குது, ரோஸ் இருக்குது, ரெட் இருக்குது. அப்படியே எங்கப்பா எப்படிங்க இதெல்லாம் இது பண்ணுறாங்க, 1 மாதமா இல்லை 2 மாதமானு சொல்லிட்டு. ஜிஜி அங்கே பாருங்க, என்னது இந்த மனோஜ்குமார் ஒரு தென்னை மரத்தில் இருக்க ஒரு இளநியை கையில் பிடிச்சிட்டானா? எங்க ஐயா இருக்க சைஸுக்கு எப்படிங்க இதை பிடிக்க முடியும்? நான் அதெல்லாம் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. எப்படி இது ஃபைனலி காட் இட் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பாக குடிச்சு பார்க்கலாம். இதில் அறக்க முடியுமா? என்ன காய்கறி கட் பண்ற கத்தியை குத்துக்கியடா, நான் காயை கட் பண்ணடா, தேங்காயை கட் பண்றடா. எப்பா சாமி ஒரு வழியா போயிடுச்சு சாமி. இங்க பாருங்க உள்ள தண்ணி பர்ஃபெக்டா இருக்கும் போல, நான் குடிச்சு பார்த்தே சொல்றேன். அப்பா செமையா இருக்குங்க. இந்த சின்ன மரத்தில் அந்த இளநி காய்கிறதே எனக்கு பெரிய விஷயமா தான் இருக்குது. அது தண்ணி டேஸ்ட் ஆகுது இன்னும் பெரிய விஷயம். இது எப்படி இவ்வளோ ஹைட்டில் இவ்வளோ டேஸ்ட்டில் இவ்வளோ இந்த மரத்தை வந்து போயிருக்காங்க? இது வந்து நம்ம எனக்கு தெரியாது, நான் அவங்ககிட்ட தான் கண்டிப்பாக சொல்ல போகிறோம். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குது. இப்போ நம்ம தரணி நர்சிங் கார்டனோட ஓனரை தான் மீட் பண்ண போகிறோம். உண்மையிலேயே அவங்கக்கிட்ட அதிக கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. ஒரு மரத்தை வளர்க்குறது ஒரு செடி வளர்க்குறதுனா சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க. கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள், அது கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டன்றது புரியும். அது இவ்வளோ அழகாக 1, 2 ஆயிரக்கணக்காக வளர்க்குறாங்கன்னா உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணியே ஆகணும், அவங்ககிட்ட பல கேள்வி கேட்டே ஆகணும். அக்கா வளர்த்துக்கள் ஃபஸ்ட்டு. எப்படி நீங்கள் வளர்க்கம்க்கா, எப்படிக்கா இவ்வளோ செடியை வளர்க்குறீங்க? உங்ககிட்ட அதிகமான கேள்வி வந்து கேட்க வேண்டியது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கேள்வியே வந்து, இந்த ஊரில் வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ ஷாப் வச்சுருக்காங்க, எவ்வளோ பேக்கரிஸ் இருக்குது, அப்புறம் வந்து துணிக்கடை எவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல வந்து நீங்கள் நினச்சிருந்தா எவ்வளோ வேணாலும் எவ்வளோ பெருசு வேணாலும் வச்சிருக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி இந்த செடி கடை வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டது எதுக்கா? எல்லாருக்கும் வணக்கங்க, என் பேர் பரணி. நான் வேலைக்கு போகணும் போயிட்டுருந்தேன், ஒரு நேரத்தில் வேலைக்கும் போனேன். சில ப்ராப்ளம் வந்ததுனால எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல. ஸோ நம்மளே வந்து பிஸ்னஸ் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற எய்ம் எனக்கு நிறைய. ஸோ அதனால் எதை பண்ணலாம்னு யோசித்தேன். எல்லாருக்கிட்டையும் எல்லா பொருளும் விற்கிறாங்க, ஆனால் அதுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ இது இல்லாமல் இருக்குது, வந்தாவசியில் இது ஒன்று தான் இல்லை. அதனால் இதை தான் ஸ்டார்ட் பண்ணணுன்றது என்னோட ஆசை. ஏன்னா யாரும் எதுவும் செய்யாததை நம்ம செய்யணுன்றது என்னோட ஆசை. ஸோ அதனால் நான் சூப்பர் சூப்பர் அக்கா, நீங்கள் உங்ககிட்ட நான் 2 கற்றுக்கணுங்க்கா. ஒன்று நம்ம தெரியல, எனக்கு பிடிக்கலன்றது நீங்கள் ஓப்பனாக சொன்னீங்க. எனக்கு மற்றது பிடிக்கல, எனக்கு பிடிச்சதை செய்கிறேன்னு. இன்னொன்று எங்கேயுமே இல்லை, நான் அதை எடுத்துகிட்டு வந்து காட்டணும். இல்லாதது செய்யணுன்றது தான் என்னோட ஆசை. சூப்பர்க்கா, அதனால தான் ஸ்டார்ட் பண்ணேன். அக்கா இந்த ஷாப் எத்தனை வருஷமா இருக்கு, எப்படி பண்றீங்க? 16 வருஷமா இருக்கா? 16 வருஷம்ப்பா. ஃபர்ஸ்ட் நான் இந்த தான் இங்க வந்தவன் செய்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எது தமிழ் நான் வச்சிருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் கார்டன் வைக்கும் போது இதை பத்தி சில பேருக்கு தெரியல, வந்தவசியில யாருமே தெரியல.
அப்புறம் இதை நான் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ரீச் ஆகணுன்றதுக்காக ஆட்டோவில் போயிட்டு நோட்டீஸ்லாம் கொடுத்து பண்ணோம். அப்புறம் வெளியில் செடி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வரவங்களாம் கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த செடி பாருங்கள் இந்த செடி பாருங்கள் அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் தண்ணி இல்லாதப்பெல்லாம் குடத்தில் எடுத்துகிட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற்றி செடிக்கு காப்பாற்றி அந்த என்ன சொல்கிறது ஒரு மரத்துக்கு கீழே தான் நான் ஆரம்பித்தேன் இந்த பிஸ்னஸ். அப்பா இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா நிறைய பேர் சப்போர்ட்டிங். என்னோட ஆசை இன்னைக்கு சில நிறைய பேர்கிட்ட செடி இருக்குன்னா அது நான் வந்த பிறகுதான். அக்கா நம்ம தரணி கார்டன்ல வந்து இதெல்லாம் ஸ்பெஷல்னு சொல்லிட்டீங்க, பட் இங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன மெடிசினல் பிளான்ட்டு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்கும், செடி இருக்கும், எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே குழந்தைங்க அதை வளர்க்குறது தான் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் லைக் பண்ணி வராங்க, வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய எல்லாமே சொல்ல முடியாது, ஒரு சில செடிங்களை நான் உங்களுக்கு நேரடியாகவே காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரவங்க எல்லாரும் மாஸ்க் போட்டுவாங்க, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க. நாங்களும் போட்டிருக்கோம், ரெண்டு டோஸ் போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. நீங்கள் வெளியில் வரவங்க சேஃபாக இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. அதனால் கட்டாயம் இன்ஜெக்ஷன் போடுங்க, போடாதவங்களுக்கும் சொல்லுங்கள். இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதுதான் உண்மை. அதனால் மாஸ்க் போடுங்க, கடைக்கு வரவங்களும் மாஸ்க் போட்டுடுவாங்க, கண்டிப்பாக நாங்களும் மாஸ்க் போட்டுட்டு தான் இங்கே ஒர்க் பண்ணுறோம். அக்கா அவங்கவுங்க அவங்க பிறந்த குழந்தைய நீங்கள் குழந்தை இல்லைன்றீங்க, நீங்கள் இவ்வளோ வளர்த்துட்டு பிறகு என் பிள்ளைங்கன்னு சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி வாங்க நம்ம போய் என்னென்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அக்கா இது அதுக்கப்புறம் அடுத்தது மாங்காய் அதிக வெரைட்டி இருக்கும்ல, இலைய பாக்கிறது எனக்கு காமனா இருக்கு. உங்களுக்கு எப்படி டிஃபரெண்டா இருக்கு இது பாருங்க, இது நீளமா இருக்கும். ஆமா நீளமா இருக்கு, கரெக்ட், கம்மியா இருக்கும். இது நீளம் அகலம் கம்மி, இந்த இலைக்கும் இந்த இலைக்கும் வித்தியாசம் தெரியும். ஆமாக்கா எப்படிக்கா இவ்வளோ அக்யூரேட்டா சார், 15 வச்சா எக்ஸ்பீரியன்ஸ் புரியுது. கலந்து வச்சாலும் அதை கண்டுபிடிக்கலாம் மாங்காய், ஆ சூப்பர் சூப்பர், பெரிய விஷயமே இல்லை, இலைய வச்சே கண்டுபிடிக்கலாம். இது பங்கனப்பள்ளி, பங்கனப்பள்ளி செந்தூரா பழம் நல்லா டேஸ்டா இருக்கும். செந்தூரா? ஆமா செந்தூரா. வேற என்னக்கா மாம்பழத்தில் இவ்வளோ வெரைட்டி காட்டுறீங்க? நான் இப்போ 1000 பசங்க சொன்னது கம்மி போலையே, 10,000 மேலே இருக்கும். இமாம் பிரசன் இது. இமாம் பிரசனா? இது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இன்னும் அங்கேயும் மாங்காய் அடிக்க வச்சிருக்கேன். அங்கே வேற இருக்கா? 13 வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட. மாங்காயில் மட்டுமே 12-13 வெரைட்டி வந்து நம்ம இந்த காரணம் கிடைக்குதா? சப்போட்டா, சப்போட்டா நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசத்துலேயே உங்களுக்கு பூ எடுக்கும் சார். 6 மாசத்துலேயே வந்துடும், சூப்பர். 6 மாசத்துல பூ எடுக்கும். அடுத்தது அந்த ஃபர்ஸ்ட் பூ நான் சொன்னேன்ல மாங்காய், ஆமாம், அதே மாதிரி கட் பண்ணிட்டு திரும்பி அதே மாதிரி பண்ணால் வந்துடும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி தான். இது ராஜமந்திரி செடி எல்லாமே. என்னங்க அசாக்கா தூக்கிட்டீங்க? நான் அவ்வளோ வெயிட் வச்சுருந்தேன், நீங்கள் அசால் தான் தூக்குறீங்க. இங்கே இப்போ இந்த ஒட்டு போட்டிருப்பாங்க. ஓ ஆமாம், ஏன் அது இதை இப்போ இதுக்கு என்ன வயசோ அந்த வயசு இந்த மரத்துக்கு. ஓகே 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 ஓகேவா. இது வந்துட்டு இலப்ப மரத்தில் போடுவாங்க, நாவல் மரத்தில் போடுவாங்க, ரெண்டு வெரைட்டி போடுவாங்க. ஓகே சூப்பர். அதனால் இது சீக்கிரமாக காய் வந்துடும், அதான் விஷயம். ஓ சப்போட்டாவா? நெக்ஸ்ட்டுக்கா இப்போ பார்த்தீங்கன்னா எலுமிச்சை இருக்குது. என்ன உரம் போடணும்? வேப்பம் புண்ணாக்கு
புண்ணாக்கு தெரியும் தெரியும். இந்த மாட்டுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க, அதுவும் இல்லைன்னா இந்த கடல புண்ணாக்கு சொல்கிறாங்களே. ஆமாம் 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 தெரியும் தெரியும். புண்ணாக்கு நைட்டில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலைல நல்லா கரைச்சிட்டு இருத்துடணும். இந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டோம், தண்ணி எடுத்துட்டு பள்ளம் தோண்டிட்டு அப்படியே ஊற்றி நிரப்பி விட்டோம்னா சூப்பராக வரும் செடி. சூப்பர் 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 செமையாக இருக்கும் செடி. நெக்ஸ்ட்டுக்கா கடை கடைன்னு வளரும். இதை வளர்ந்துக்கிட்டே கடை கடை கடைன்னு. அப்புறம் என்ன? அப்புறம் சாத்துக்குடி. சாத்து எங்கே? உங்களுக்கு எல்லாமே ஒன்றா தெரியுது, எனக்கு எங்கேருந்தா காமிச்சு தான் வரணும். நீங்கள் இது சாத்துக்குடி. இது சாத்துக்குடி. இது இது பார்த்தீங்கன்னா நல்லா காயும். இப்போ நம்ம வந்தவாசியில் நிறைய பேர்கிட்ட கொடுத்து காய் எடுத்துட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு சாத்துக்குடி காய் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. சரி வியூவர்ஸ், நீங்கள் வந்து நம்ம கார்டனில் வந்து காய் பாருங்க. அக்கா நான் எங்கள் வியூவர்ஸுக்கு நான் ஒரு சப்போர்ட் பண்ண போகிறேன். காய் பாருங்க, குட்டி குட்டியாக வந்துருச்சா? அப்படியே எங்கள் அப்பா. ஆமாம், இதுதான் பெருசாகுமா? ஆ வியூவர்ஸ், நீங்கள் வந்து யாருன்னா பார்த்துட்டு இங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு காய் எடுத்துகிட்டு வந்து காமிச்சு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் தரேன். கட்டாயம் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு. இல்லை இல்லை, நான் எங்கள் வியூவர்ஸுக்கு சொல்கிறோம்ல, நீங்கள் உங்கள் நீங்கள் உங்கள் ஃபேன்ஸ்கிட்ட சொல்லிட்டு நான் எங்கள் ஃபேன்ஸ் கிரியேட் பண்ண தேவையில்லையா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு, அதுலேயும் காய் இருக்குது பாருங்கள். ஆமாம் அது இருக்கு. அது இது எத்தனை மாதங்க ஆகும்? இதே சேம் தான், எல்லாமே எல்லாமே ஆறு மாதம் செடி, எல்லாமே ஒரு வருஷம் சொல்லலாம். ஆ ஒரு வருஷம் மாதத்தில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு வருஷம் சொல்லலாம், ஏன்னா சில பேருக்கு மண் பிரச்சனையாக இருக்கும் இல்லையா? ஆமாம், அதனால் ஒரு வருஷம் கட்டாயம் வரும். ஒரு வருஷத்தில் கன்ஃபார்மாக உங்களுக்கு காய் வந்துடும். ஓகே சார். இங்கே ஃப்ரூட்டு வேறு என்னென்ன இருக்குது? அப்படியே நிறைய இருக்குது சார், சொல்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும். அந்த அளவுக்கு ஐயோ, சப்போட்டா, சாத்துக்குடி, கொய்யா, ஆரஞ்சு, கமலா, முல்சீத்தா இருக்குது. அது இன்னும் நான் சொல்லணும் உங்களுக்கு. முல்சீத்தா பார்த்தீங்கன்னா சீத்தானா? சீத்தாப்பழி தானே சொல்கிறீங்க? கேன்சர் பேஷண்ட் சாப்பிட்ற செடி அந்த செடி. ஜி அதை பார்த்துக்கோங்க, அது கேன்சர் பேஷண்ட் வந்து அந்த பேர் என்ன சொன்னீங்க? முல்சீத்தா. முல்சீத்தா, முல்சீத்தா கேன்சர் பேஷண்ட். ஓகே சூப்பர். ஆ நல்லாயிருக்கும். அது வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு அந்த இலையும் சாப்பிடுவாங்க, பழமும் சாப்பிடுவாங்க. சரி வேறக்கா? நல்லாயிருக்கும். அடுத்தது புளியா மரம் பாருங்க, எப்படி காய்க்கும் தெரியுங்களா? புளியாங்கன்னு கூட விற்கிறாங்களான்னு யோசிப்பீங்க. விற்கிறதுக்காக நான் சொல்லலை, உண்மையாகவே நல்லா அருமையான செடி, நல்லா பெருசு பெருசாக காய் வரும். புளிய மரம் லேட்டாக தானே? அதுவும் ஆல மரம் வந்து ஒட்டு செடி தான். அப்படியா? ஆமாம். புளிய மரம் அப்போ குந்தத்தில் வந்து வந்துருமா சீக்கிரம்? இப்போ பெரிய மரமாக தான் நீங்கள் காய் பார்த்துருக்கீங்க. ஆமாம், ஆனால் இது குட்டியிலே காய் வரும். சரி அதான் சரி, இப்போ இது கேட்டோடனே ஞாபகம் வருது, அந்த ஆரம்பத்தில் ஒரு தேங்காய் போய் குடிச்சிட்டு இளநி போய் குடிச்சிட்டு வந்தேன், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நான் வந்து என் இருக்க சைஸுக்கு வந்து நான் இந்த மரத்தில் தான் தொட முடியும். நான் வந்து ஒரு இளநி படிப்பேன். அதான் அதான் எப்படி அது எத்தனை வருஷம் ஆச்சு? ரெண்டரை வருஷம் தானா? என்னக்கா ரெண்டரை வருஷம் தான் காய் வந்துருக்கீங்க? ரெண்டரை வருஷம் தான் அது ஆச்சு. நீங்கள் காய் கிலோ கிட்டே போய் பாருங்கள். ஆ நான் அக்கா நான் திறந்து சாப்பிட்டே பார்த்தேங்க்கா. செம்மையாக இருந்துச்சு. இல்லை அது ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் கம்மியாக தான் இருக்கும் நான் நினச்சேன், ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நம்ம என்னக்கா பார்க்க போறோம் நெக்ஸ்ட்? இப்போ சாமிக்கு தேவையான ஒன்னா ரெண்டா இல்ல இது நிறைய இருக்கு. ஐயோயோ நீங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க பாருங்க. இது பாத்தீங்கன்னா மனோரஞ்சிதம். என் பேர்ல இருக்கு. நல்லா இருக்கும் வாசனை. என் பேர் மனோஜ். சூப்பர். இது சாமிக்கு வைப்பாங்க, வாசனை பூ தான் சாமிக்கு. ஆமா ஆமா. ஆ ஆ இப்போதான் நிறைய பேர் அதை செய்யறது இல்ல. ஆமா புரியுது. ஆனா அந்த காலத்து பூ இது. அந்த காலத்துல ஆமா மனோரஞ்சிதம் சாமிக்கு வந்து வாசனைக்காக வைக்கப்படுற ஒரு பூ. கிரீன் கலர்ல இருக்கும் பூ. சூப்பரா அங்க பூத்துச்சுனா இங்க வாசனை வரும். அடேங்க அப்பா, அந்த அளவுக்கு சூப்பரா வாசனை இருக்கும். பச்சை கலர்ல பூ. இது எத்தனை மாசம்? இதுல எத்தனை மாசத்துல வந்துரும்? இதுல ஒரு வருஷம் ஆகும் சார். ஒரு வருஷம் கண்டிப்பா? ஒரு வருஷம் கண்டிப்பா. இப்போ இந்த கோயில் சரௌண்டிங் எல்லாம் வச்சிருப்பாங்களே, அதெல்லாம் கூட நிறைய வச்சிருப்பாங்க. சரி இது இருக்கு, வாசனையா இருக்கும். அந்தி மந்தாரை மறக்காதீங்க, இது வந்து வாஸ்துக்கு வைக்கலாமா வீட்டுல எல்லாத்துக்கும் வைக்கலாமா? மூணு கலர் இருக்கு, சாண்டல், வயலட், ஒயிட். சூப்பர். வேறக்கா பாத்தீங்கன்னா நாகலிங்கம், அந்த மரம் காமிப்பாங்க. நீங்க பூ பார்த்திருக்கீங்களா? நாகலிங்கம் இல்லையே? நான் நாகலிங்கம் கேள்விப்பட்டிருக்கேன்.
நீங்க இவ்வளவு தூரம் காமிச்சதே நான் உன்ன வாய் அடிச்சு போய் கரகரா இல்ல இன்னொரு வேற இருக்கா ஆமா வாங்க வாங்க பாத்தோம் இன்னொரு பாருங்க இது என்ன பாத்தீங்களா இதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மரம் தான் கண்டிப்பா இல்ல இது ருத்ராட்சம் இது பேரு ருத்ராட்சமா நிஜமாங்க ருத்ராட்சம் நோ போட்டுருக்கேன் ஆமா ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம் இதல மலைக்குமா அஞ்சி முகம் இது ஆமா அஞ்சி முகம் மூணு முகம் இருக்கும் மூணு முகம் எங்கப்பா சாமி இது மூணு முகம் இது அஞ்சு முகம் இதெல்லாம் கடிக்காத ரேர் சொல்வாங்களேக்கா இது இது இருக்கு அப்புறம் திருவோடு கேள்விப்பட்டிருக்கீங்களா திருவோடு ஆமா அந்த மரம் கூட இருக்கு நம்ம அது எங்கப்பா அதோட இன்னும் ஸ்பெஷல் காமிறேன் பாருங்க கா ருத்ராட்சம் வந்து அப்படியே ஒரு காய் மாதிரி போலச்சு அப்படி கீழ வைமா பழம்தான் அது உள்ளரே கொட்டை இருக்கும் ஓ அதான் இது ரேர்ன்றாங்க எப்படி இது இது எத்தனை வருஷம் ஆகும் இது வருஷ கணக்கலாம் சார் 3 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் சூப்பர் 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 அதிகமாவே இருக்கு 6 8 9 நீங்க பாருங்களே ஒரு டிஃபரண்டான ஒரு அதிசயமானதா இருக்கு இது உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு இதைய கிளிக்கோங்க ஆ கிளிக்கறேன் உங்க பசங்க சொல்றீங்க அத கிளத்துக்கு மனசு வர மாட்டீங்க ஆமா பாருங்க 9 இல வரும் நீங்க பாருங்களே இது 9க்கு மேலயே இருக்கு ஆ சிவனுக்கு வைப்பாங்க இதல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு செடி எந்த ஒரு பாவ புண்ணியங்கள் எது இருந்தாலும் இந்த செடி எடுத்துட்டு போயிட்டு சிவன் கோயில்ல நட்டிட்டா அவங்க செய்த ஒரு நன்மை ஆமா அது எல்லாமே எல்லாமே விலகிட்டு மன சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றது ஜி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது வந்து நீங்க எத்தனை வீட்ல வீட்டு குடும்பத்துக்கு ஒண்ணுன்னு வெச்சீங்கனா நீங்க எந்த கஷ்டத்துல இருந்தாலும் துன்பத்துல இருந்தாலும் ஏதா பாவம் அணிந்தாலும் அது எல்லாமே தீர்ந்து ஒரு புண்ணியமாக மாறிவிடும் லாபமோ நஷ்டமோ ஆக மொத்த செழிப்பான குடும்பம் வளரணும்னா இந்த ஒரு செடி எடுத்துட்டு போய் சிவன் கோயில்ல எல்லா குடும்பத்தோட சேர்ந்து ஒரு செடி வச்சு சூப்பர் சூப்பர் நல்லதே நடக்கும் போகும்போது என் குடும்பத்துக்கு எடுத்துட்டு போயிருந்தேன் செம்பருத்தியா சாமந்தியா அந்த காலத்து பூ இதுதான் அப்ப நான் தான் தப்பா சொல்றேன் கேந்தி இது பேர் வந்து கேந்தி நல்ல அருமையான பூ நல்ல அடர்த்தியா இருக்கு இன்னைக்கும் திருப்பதியில பெருமாளுக்கு இந்த பூவை தான் சாத்துறாங்க அடேங்கப்பா அதுதான் உண்மை சொல்லுவாங்க சில பேர் இந்த சாமிக்கு அதை போக கூடாது அப்படி கண்டிப்பா கிடையாது இன்னைக்கும் திருப்பதியில போனீங்கன்னா இந்த மலரை தான் சாமிக்கு வந்து சாத்துறாங்க சாத்துறாங்க அதுதான் உண்மை அப்ப பூல இவ்வளவு வகைகள் இருக்குன்றது ரொம்ப அதிசயமா இருக்கு டேரி நீங்க பாத்துக்கிங்களா இதெல்லாம் டேரி டேரி டேலியா டேலியா ஸ்ட்ராபெரியா இருக்கு ஐயோ இன்னைக்கு வந்து காய் கிடைக்கல இருந்தா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தால ரோஸ்ல கலர் கலரா காட்டுறேன் நீங்க கொடி ரோஸ் நீங்க கேள்விப்பட்டீங்களா
ஜாதி மல்லி கொடி பார்த்திருப்பீங்க. நான் உண்மையிலேயே ரோஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன். கொடி ரோஸ், வெடி ரோஸ் உண்மையிலேயே இவ்வளோலாம் கேள்விப்படல. அந்த மாதிரி தான் கேட்டிருப்பீங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொடி ஏறும். இப்போ ஒரு நியூ வெரைட்டி இருக்கு. அப்படியே மேலே போகுமா? ஆமாம், கொடி ஏற்றி விடலாம். ஜாதி மல்லி மாதிரியே கொடி ஏறும். எவ்வளோ அருமை இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, கொத்து கொத்தா இருக்கும். சரி, இது ஒயிட்டா? அதுதான்ப்பா, அதுதான் கொடி. இதுல ரெண்டு கலர்ஸ் இருக்கு, ஒயிட் இருக்கு, சாண்டல் இருக்கு. இது கொடி ரோஸ், எல்லோலாம் இருக்கு. ஆமா, இதெல்லாம் பட்டன் ரோஸ், டபுள் கலர் ரோஸ். அது எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கும். எல்லாமே டபுள் கலர் ரோஸ் இருக்கு. நான் எல்லாம் போய் பாக்குறேன். ஐயோ, ஒரு வாரம் இதா, நீங்க உங்க கையில வச்சுக்கோங்க, காட்டலாம். அழகா இருக்கும். இது நைட் டைம்ல காட்டலாம். கலர்ஃபுல்லா இருக்கும். யூஎஸ் பாத்துக்கோங்க. இது எதுக்கு பேர் நாக்கா? அழகுக்கு தான். அழகுக்கு அழகுக்கு வளக்கலாம், கலர்ஃபுல்லா இருக்கும். அது பக்கத்துல இருக்கு பாருங்க, அது கோலியாஸ். கோலியாஸா? கோலியாஸ். அது பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம இது பாத்தீங்கன்னா இது அழகுக்கு வளர்த்து நம்ம டபுள் கலர் இருக்கும். நம்ம டேபிள் மேலாம் வச்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக ஹைட் வளர்ந்துச்சுனா கட் பண்ணிக்கலாம். இதே சைஸ்லயே நம்ம வச்சுக்கலாம். சூப்பர் சூப்பர். ஆமா, தூஜா எப்பா டெக்கரேஷன் பாத்திருப்பீங்க? ஆமா, கல்யாணத்துல டெக்கரேஷன் எல்லாத்துக்கும் பாத்துக்கோ. ஆமா, அது எல்லாம் தான் அழகா இருக்கும். பாக்கவே பொக்கையெல்லாம் ரெடி பண்ணி தருவாங்க, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் கூட 3 மாசமா? 3 மாசம் இது பூச்செடிங்க எல்லாமே 3 மாசம் 4 மாசத்துலயே பூக்க ஆரம்பிக்கும். பூக்கமா? பூக்க ஸ்ட்ரக்சர் ஸ்டார்டிங்ல இருந்து 3 மாசத்துல பூக்க ஆரம்பிச்சிரும். இதுக்கு நம்ம தண்ணி கரெக்டா ஊத்துனா போதும்ல? குட்டி வருது பாருங்க. ஆமா, அடேங்க அப்பா, இது ஒண்ணுனா ஒண்ணுனா வந்துட்டே இருக்கும். இந்த அதாவது ரோஸ் இந்த சாமந்தி எல்லாம் நம்ம பராமரிக்கிறத பொறுத்து தான் சார். சூப்பர் சூப்பர். சரிங்களா? ஏன்னா இது நம்ம கன்ஃபார்மா சார், மரச்செடிங்க வேற ஓகேவா, தண்ணி அது கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கோ, குடிச்சுக்கோ. ஆனா இது அப்படி கிடையாது. சூப்பர் சூப்பர். தண்ணி ஈரம் இருந்ததுன்னா தண்ணி ஊத்த கூடாது, ஈரம் இல்லைன்னா கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எப்படி இருக்குது அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து தென்னங்கன்று வந்துருக்காங்க. இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்றத நம்ம இவங்ககிட்டே கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து வரீங்க? இது ஆக்சுவலாக சென்னை. சென்னை? ஆமாம். ஸோ எங்கள் அப்பாவோட ஊர் வந்து கல்பட்டு. கல்பட்டு இங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ நாங்கள் சிவன் கோயில் ஒன்று கட்டியிருந்தோம். ஸோ அதை சுற்றி செடி வைக்கலாம்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நாங்கள் எங்கள் ஊரில் விசாரித்தப்ப இங்கே நிறைய பேர் வந்து கடை தான் சஜஸ்ட் பண்ணுங்க. மேலே ரொம்ப பெரிய விஷயமா, சென்னை கல்பட்டு 20 கிலோமீட்டர் இங்கேருந்து தள்ளி தாண்டிருக்கு. அங்கேருந்து நீங்க வந்து வாங்கிறதுக்காக வந்திருக்கீங்க? ஆமா, ரொம்ப பெரிய. சோ நாங்க வந்து செக் பண்ணப்போ நிறைய வெரைட்டிஸ். நீங்க எத்தனை ரொம்ப வருஷமா இங்க தான் இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸா. 3 இயர்ஸா கண்டினியூஸா வந்து போயிட்டு இருக்கு. இங்க தான் வருவோம். சூப்பர் சூப்பர். சோ எங்க ஊர்ல ஏதாவது செடி இல்ல பிளான்ட்ஸ் எது வாங்குறதா இருந்தாலும் இங்க தான். சோ உங்க ரிவ்யூ பாயிண்ட்ல நீங்க வாங்கி போன மரத்தெல்லாம் வந்து இப்ப எப்படி இருக்கு? இப்ப என்ன இடத்துக்கு இந்த ஹைட்டுக்கு இருக்கும் ஆக்சுவலா செடி. நீங்க வாங்கி போகும்போது? வாங்கி போகும்போது இவ்வளோண்டு இருந்தது. இப்ப ஒரு 1 இயர் கழிச்சு நாங்க கோயில போய் செக் பண்ணலான்னு போனோம். பார்த்தா அது கரெக்டா அழகா பராமரிச்சு அதுக்கேற்ற மாதிரி. கண்டிப்பா சூப்பர். தி பெஸ்ட். டெய்லி வாட்டர் எல்லாம் ஃபுல்லா பிளான் பண்ணி ஏதோ இது பண்ணாம இருக்கிறதுக்கு. ஓகே ஜி, சூப்பர்.
இன்னும் வந்து இவங்க காலேஜ்லாம் கூட நீங்கள் பண்ணுறீங்களாக்கா? ஆமாம், இவங்க வந்து காலேஜ் ஸ்கூலுக்குலாம் வந்து வெளியே பராமரிக்கிறதுக்கு வீட்டுக்கு பண்ணுறது எல்லாமே இவங்க வந்து நிறைய பண்ணித்தராங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் பண்ணுவோம். ஆ, ரேட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் தான் இருக்குது. அப்புறம் உங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கீழே இருக்கு தரேன். அது மட்டும் இப்போ வீடியோ எண்டிங் லாஸ்ட்லேயும் போகிறேன். ஸோ யாருனா வேணும் நீங்கள் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கைடன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டில் பார்க்க போகிறது மெடிசினல் பிளான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, சூப்பர். இதா இது 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 ரணக்கலி. இதுக்கு எது யூஸ்? கிட்னியில் ஸ்டோன் இருக்குல்ல, அதுக்கு இது யூஸ் ஆகும். கிட்னியில் ஸ்டோன் இருக்கவங்களும் இது கரைக்குமா? ஆமாம், இது ஏழு நாள் ஒரு ஏழு எல்லாம் சாப்பிட்டுட்டே வந்தால் கண்டிப்பாக கல் ரிமூவ் ஆகிடும். அப்படிங்கப்பா, இது வந்து பார்த்துக்கோங்க, இது பேர் ரணங்கல்லி. இது வந்து கிட்னியில் இருக்க ஸ்டோனை வந்து கரைக்குமா? டெய்லியும் வந்து ஒன்று ஒன்று சாப்பிட்டே வந்தால் ஏழு நாளில் கண்டிப்பாக கரைஞ்சிடுன்றாங்க. இது ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கு. டேப்லெட் தேவையில்ல, ஹாஸ்பிட்டல் தேவையில்ல. நீங்கள் ட்ரை பண்ணி நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எடுத்துகிட்டு போகிறோம். சித்திரத்தை அது பாருங்கள், குழந்தைங்களுக்கு அது எங்க இருக்கு? நிறைய பேருக்கு எலுமுட்டு தலை இருக்கானு ஒரே சந்தேகமா இருக்கும். எங்க ஃபார்ம் ஹவுஸ்ல நிறைய வச்சிருக்கோம் எலுமுட்டு தலை. நான் இப்போ தான் கேள்வி. ஆமா, இது எதுக்கு யூஸ் ஆகுது? இது எலும்பெல்லாம் முறிஞ்சிச்சுனா இத அரைச்சி கட்டு போடுவாங்க. அடுத்து பால்ல கலக்கி உள்ள தந்தானே அந்த எலும்பெல்லாம் போன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ரொம்ப இது அபூர்வமா தான் இருக்கு. கண்டிப்பா இது எங்க கிடைக்காதுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இது இங்க கிடைக்குது. சோ இப்போ நமக்கு தான் இருக்குது. நிறைய பேர் யூஸ் ஆகுது. வாங்கிட்டு போறேன். லெமன் கிராஸ் சொல்லுவாங்க இது. லெமன் கிராஸ், லெமன் கிராஸ். இது வந்து நார்மலா புல்லு மாதிரி இருக்கு. ஆமா, லெமன் மாதிரி ஸ்மெல் வரும் பாருங்க. கிளி மண்ணு பாருங்க. இது ஒண்ணு எடுத்துக்கலாமா? நல்ல லெமன் ஸ்மெல் வரும். இது தினமும் டீல போட்டு குடிக்கலாம். டீல போட்டு குடிக்கலாம். டீ எல்லாம் சொல்றாங்கல அந்த மாதிரி லெமன் டீ. இது லெமன் கிராஸ் இது. குடிங்க. ஆமாக்கா. இந்த ஸ்மெல் பாருங்க. லெமன் ஸ்மெல். ஆமா, லெமன் ஸ்மெல் தான் அது. உமேல ரொம்ப குறையுது. அடேங்கப்பா, இது அப்படியே இது அதே மாதிரி இந்த இலையில போட்டு அரைச்சிட்டு அதில போட்டோம். யூடியூபோட நேம் டைம் வேஸ்ட்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். இனிமேல் நாங்கள் மரம் வாங்க வந்திருக்கோம்னா அவங்களுக்காக கண்டிப்பாக கம்மி பண்ணி தரேன். கண்டிப்பாக பண்ணி தரேன். நான் சொல்ல வரது அவங்களே புரிஞ்சுக்கிறேன். அதாவது இன்றைக்கி ஒரு மரம் நட்டு ஒரு குச்சி நட்டு நம்ம பாதுகாக்கிறோம், நாளைக்கு அந்த மரம் நமக்கு ஒரு குச்சியை தரும். தரும் நீங்கள் நடக்கிறதுக்கு கரெக்டு. இப்போ வந்து இவங்க அந்த மரம்லாம் வச்சுருக்காங்கல்ல, இது சில கண்டிப்பாக வந்து சில காய் வந்து வந்திருக்கும். அதெல்லாம் வந்து உங்கள் வியூவர்ஸ் எல்லாருக்குமே காட்டணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். இது வந்து நீங்களே பார்த்து கண்டுபிடிப்பீங்க. இது வந்து சப்போட்டா. இவங்க பாருங்களேன், எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரி இதை போட்டு வளர்கிறாங்க, அதை போட்டு வளர்கிறாங்க. ஒரு நல்ல கண்டிஷனில் வளர்த்தா ஒரு நல்ல பழம், ஒரு திருப்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்கறதுக்கும் சரி. நெக்ஸ்ட் வந்து மாதுளை பழம், போமோகிரானைட். இங்கே வந்திருக்கு பாருங்களேன்.